பொன்னி செல்வன். இப்போ பூங்குழி, வந்தியத்தேவன், சேந்த நமுதன் இவங்க மூணு பேருமே படகுல கிளம்புறாங்க. அப்போ பூங்குழி என்ன சொல்றான்னா, நான் இந்த மந்திரவாதியை பார்த்து அவனை இப்ப சீத்துக்குழியில தள்ளி விட்டுட்டு வந்துட்டேன். இதை பத்தி இளவரசர் எப்பவாவது கேட்டு நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு நினைச்சா அவர் என்னை தப்பா இல்லைன்னு நினைப்பாரு, நான் அவனை காப்பாத்திட்டு வந்துடுறேன்னு சொல்றா. சரி இரு பூங்குழி, நானும் வரேன்னு வந்தியத்தேவன் கூடவே போறான். போனா சேற்றுக்குழிக்குள்ள அங்க மந்திரவாதியே கிடையாது. என்னோட அண்ணி ராக்கம்மா இங்கதான் இருக்கா, அவ தான் இந்த மந்திரவாதிய காப்பாத்தி விட்டுருக்கோன்னு சொல்றா பூங்குழலி. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போதே அங்க ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அந்த சத்தத்துல பார்த்தா ஒரு ஆண் ஒரு பெண் நின்றுட்டு இருக்காங்க. பூங்குழலியும் வந்தியத்தேவனும் கண்ணாலேயே பார்த்து ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. இது ராக்கம்மாலும் மந்திரவாதியும் தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. உடனே அவங்க காது படவே நம்ம பேசணும்னு, பூங்குழலி நீ இந்த மாதிரி மந்திரவாதியை சேத்துல தள்ளிவிட்டு கொன்னுட்ட, நான் கடல்ல அருண்மொழிவர்மரையும் கொன்னுட்ட, இதை பத்தி நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், நீயும் யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது. என்ன, நான் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதா? இல்லை நீ இளவரசர் கொன்னுட்டியே, இதை நான் கண்டிப்பாக சொல்ல தான் போறேன். ஓ போ போ, போய் சொல்லு. அதுக்கு முன்னாடியே நான் பழுவூர் இளையராணிக்கிட்ட போய் நீ மந்திரவாதியை கொன்னதை சொல்லிடுவேன். ஏன்னா அவங்களுக்கு மந்திரவாதி ரொம்பவே வேண்டப்பட்டவன். ஐயோ வேண்டாம் வேண்டாம், நீயும் சொல்லாத, நானும் சொல்ல மாட்டேன். சரி நீ எதுக்காக இளவரசரை கொல்லணும்? இளவரசரும் அவருடைய தமக்கையும் சேர்ந்து ஆதித்ய கரிகாலரை ராஜ்யத்திலேருந்தே பறிக்கணும்னு ஒரு சதி பண்ணுறாங்க. எனக்கு என்னுடைய அரசன் ஆதித்த கரிகாலன் தான் அடுத்து மன்னராகணும், அதனால் இவர் இடையூறாக இருக்காருந்தா நான் அவரை கடலில் தள்ளியே கொண்டுட்டேன். இந்த மகா பாவத்துக்கு நீ என்ன தண்டனை அனுபவிக்க போகிற? ஆ அதெல்லாம் நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன். சரி நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? இதை பற்றி நம்ம யார்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு அவங்க ரெண்டு பேரும் காது படவே பூங்குழலியும் வந்தியத்தேவனும் பேசிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. அதன் பிறகு பூங்குழலி அந்த பூசாரிக்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த பிரசாதத்தை வந்தியத்தேவன்கிட்ட கொடுத்து பழையாறைக்கு கிளம்ப சொல்கிறான். வந்தியத்தேவனும் பழையாறைக்கு தன்னோட பயணத்தை தொடங்குறாரு. ஒரு வழியாக சேந்த நமுதனும் பூங்குழலியும் நாகப்பட்டினத்துக்கு வந்துடுறாங்க. நாகப்பட்டினத்தில் இருக்க சூடாமணி மண்டபத்துக்கு தான் அவங்க இப்போ வந்திருக்காங்க. அங்கே இருக்க புத்த பிக்ஷுக்கள் எல்லோருமே ரொம்ப அழுதுட்டு பரபரப்பாக ஒரு அவலக்குரலில் கத்திட்டும் பேசிட்டு இருக்காங்க. சரி இங்கே என்ன நடக்குதுன்னு சேந்த நமுதன் போய் விசாரிக்கிறான். ஏன்னா அந்த கோவிலில் பெண்கள் உள்ளே வரக்கூடாது, அதனால் வெளியே நிற்கிறா பூங்குழலி. என்னென்னு விசாரித்தா அங்கே இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இலங்கையில் கடலில் மூழ்கி இளவரசர் இறந்துட்டாரு, இந்த செய்தியை கேட்ட உடனே எங்களால் தாங்கிக்க முடியலன்னு அங்கே இருந்தவங்க எல்லாமே அழுதுட்டுருக்காங்க. அங்கே ஒரு மகா புத்தர் ஒருத்தர், அவங்களுக்கெல்லாம் தலைவர் இருப்பார் இல்லையா, அவரை கூப்பிட்டு அவரோட காதோரமாக சேந்த நம்புதன் போய் காதில் ஏதோ சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான் நமக்கும் தெரியும். அருள்மொழிவர்மன் உயிரோட தான் இருக்காரு, அவர் குளிர்காய்ச்சல் நடங்கிட்டு இருக்காருன்ற விஷயத்தான் அவர்கிட்ட அவன் கொஞ்சம் நாசுக்காகவே சொல்கிறான். உடனே அந்த மகாகுரு என்ன பண்ணுறாரு, இங்கே பாருங்கள், யாரும் கவலைப்படாதீங்க, சத்தம் போடாதீங்க, இன்னும் முழு விவரம் அருள்மொழிவர்மரை பற்றி நமக்கு கிடைக்கல இல்லையா, அதனால் இந்த கூச்சல் குழப்பம் எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு, இங்கே ஏதோ ஒரு வாலிபன் வந்திருக்கானா, அவனுக்கு ஒரே குளிர்காய்ச்சலா, அது ஒரு தொத்து வியாதி மாதிரி, அதனால் அவனை நான் என்னோட அறையில் வச்சே பார்த்துக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த மகாகுரு சேந்த நமுதன்கிட்ட போய் இளவரசர் தூக்கிட்டு வர சொல்கிறாரு. சேந்த நமுதன் இளவரசர் இன்னும் கொஞ்சம் பேர் எல்லாருமே வந்து இளவரசர் தூக்கிட்டு அந்த அறைக்குள்ளே போய் கதவை சாத்திட்டுறாங்க. கதவு படார்னு மட்டுமா சாத்திக்கிச்சு, பூங்குழியோட இதயமாகிய கதவும் அப்படியே அடைப்பட்டு போயிருந்தது. இந்த பிறவில இதுக்கப்புறமும் இளவரசரை பார்க்க முடியுமா இல்லையான்ற ஒரு மனக்குழப்பத்தோடவே அந்த வாசல்லையே அந்த இளவரசர் போன அந்த கதவையே பார்த்துட்டு நிற்கிறா பூங்குழலி. இப்போ வந்து வந்தியத்தேவன் வந்து ரொம்ப தூரம் பயணம் பண்ணி போகணும், அதனால் அவரோட குதிரையோட குழும்புகளை, அதாவது அந்த கால்களில் ஒரு கவசம் மாதிரி அடிக்கணும்னு நினைக்கிறாரு. லாட மாதிரி வச்சுக்கோங்களேன், எங்கேயாவது ஒரு இரும்பு பட்டறை இருக்கான்னு தேடிட்டே போகிறாரு. போகிற வழியில் வந்து ஒரு கிராமம் வந்து ரொம்பவே வந்து கோலாகலமாக இருக்குது. அங்கே இருக்க மக்கள்லாம் அப்படியே மகிழ்ச்சியாக இருக்காங்க, யாரோட வரவேற்புக்காகவோ காத்துட்ருக்காங்க. யார் என்னன்னு விசாரித்தா பழுவேட்டையர்கள் இந்த வழியாக போக போகிறாங்க, அவங்கள வரவேற்க தான் இந்த கிராமமே கோலாகலமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஐயோ நமக்கு இந்த வேலையே வேணாம், நம்ம வந்த வேலையை பார்க்கலான்னு தன்னோட குதிரையை எடுத்துக்கிட்டு ஒரு இரும்பு கொட்டறைக்கு போயிடுறாரு. இந்த மாதிரி குதிரைக்கு வந்து கவசம் பொருந்தணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீ கொஞ்ச நேரம் இருப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உங்களோட வேலை முடிய இன்னும் எவ்வளோ நேரம் ஆகணும் கேட்குறான். எனக்கு ஒரு இன்னும் ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ எடுக்கும்பான்னு சொல்கிறான். அப்போ எனக்கு ரொம்பவே தூக்கமாக வருது, நான் வேணும்னா படுத்து தூங்கிட்டேன்னு சொல்கிறான். இவன் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த கொல்லன் என்ன வேலை பண்ணிட்டுருக்காருன்னா, அவர் ஒரு பெரிய ஒரு கூரிய வால் ஒன்று வச்சிட்ருக்காரு. அந்த வாலில் வந்து மீன் சின்னம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. அந்த
மீன் சின்னம் உள்ள அந்த கத்தியை தான் நல்லா காய்ச்சி இன்னும் நல்லா பலமாக பல பலன்னு தீட்டிகிட்ருக்காரு. இது என்ன மீன் சின்னம் போட்டிருக்கே கத்தின்னு கொஞ்சம் அந்த யோசனையோடவே அப்படியே படுத்து ரொம்ப நல்லாவே தூங்கிடுறாரு வந்தியத்தேவன். இவர் தூங்கிட்டு இருக்கும்போதே அந்த கொல்லனை பார்க்குறதுக்கு ஒருத்தன் வரான். என்னாச்சு, வாள் தயாராகிடுச்சா அப்படின்னு கேட்குறாரு. ஆ, தயாராகிடுச்சு, பணம் வந்து அவர் கொடுக்குறாரு. ஐயோ, எனக்கா, எனக்கு பணமெல்லாம் வேணாம், நான் இதை பழுவூர் இளையராணிக்கு கொடுத்த ஒரு பரிசா வேணா வச்சுக்கோங்களேன்னு சொல்கிறான். என்னப்பா நீ பழுவூர் இளையராணின்னு கத்தி கத்தி பேசுகிற, அங்கே ஒருத்தவன் பக்கத்தில் படுத்துட்டு இருக்கான் பார்த்தியா, அவன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அவன் காதில் மட்டும் விழுந்துச்சு அவ்வளோதான். ஐயையோ, பழுவேட்டையர்களோட படைகள் இப்போ தான் போச்சு, கோலாகலமாக பெரும் சத்தத்தோடு போனாங்க, அந்த சத்தத்துக்கே இவன் முழிச்சிக்கல, நம்ம பேசுறதுக்காக இவன் எழுந்துக்க போகிறான்னு அந்த கொல்லனும் சொல்லிடுறாரு. அங்கிருந்து அந்த கத்தியை வாங்கிட்டு ஒருத்தன் அந்த இடத்துலேருந்து போயிடுறான். அதன் பிறகு வந்தியத்தேவன் வந்து தூக்கத்துலேருந்து எழுந்துடுறான். குதிரைக்காக என்ன பண்ணணும் நினச்சாலும் அந்த வேலையெல்லாம் அந்த பட்டறையெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். வந்தியத்தேவன் குதிரையில் போயிட்டு இருக்கும்போதே பின்னாடி வந்து தேவராளன் வந்துட்டுருக்கான். அட, என்ன இவனுங்க எங்கே போனாலும் நம்மளை விடவே மாட்டாங்கன்ற மாதிரி என்னடா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பொறுமையாக போயிட்டே இருக்காரு வந்தியத்தேவன். பின்னாடி தேவராளன் இருக்கான். வந்தியத்தேவன் முன்னாடி ஒரு பல்லக்கு இருக்குது. தேவராளன் பின்னாடி வரான், முன்னாடி ஒரு பல்லக்கு, இதில் ஏதாவது இருக்குமான்னு இவன் யோசிச்சுட்டு அப்படியே பார்க்குறதுக்குள்ளேயே அந்த பல்லக்கு தூக்கிட்டு வந்த ஆட்கள் எல்லோருமே அந்த பல்லக்கை வேகமாக வச்சுட்டு வந்தியத்தேவன் வந்து பிடிச்சிடுறாங்க. வந்தியத்தேவன் கண்ணு மேய்க்கிற நேரத்தில் இது எல்லாமே நடந்ததுனால அவனால் எதுவுமே பண்ண முடியல. இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்தியத்தேவனை இவங்க எடுத்துகிட்டு வந்த அந்த பல்லக்கில் வந்தியத்தேவன் கை காலெல்லாம் கட்டி அவனை வந்து அதுக்குள்ளே போட்டுடுறாங்க. போட்ட உடனே வந்தியத்தேவன் வெளியே வர முடியும். ஆனால் அங்கே ஏதோ ஒரு வாசனை திரவம் ஒன்று அந்த பல்லக்கில் இருக்கிறதுனால இவன் உடனே வந்து மயங்கிடுறான். வந்தியத்தேவன் மயங்கினா மயங்கினவன் முழிச்சு பார்க்கறதே பழுவூர் இளையராணி தான். அப்படியே அவனுக்கு அப்படி ஒரு ஆச்சரியம், நம்ம இலங்கையில் பார்த்த அந்த மூதாட்டியோட உருவம் அப்படியே இவங்களுக்கு இருக்கேன்னு சொல்லி அப்படியே வியந்து போகிறான். ஆடை அணிகலன்கள் மட்டும் இருந்தாங்க, இவங்களும் அவங்களும் அப்படியே ஒரே மாதிரி தான். ஒரே மாதிரி என்ன, அப்படி தான் இருக்காங்கன்னு நினைக்கிறான். என்னப்பா வந்தியத்தேவா, தஞ்சாவூர் அரண்மனையில் சொல்லாமலே கிளம்பிட்டியே, அதோட என்னோட முத்திர மோதத்தை கூட நீ எடுத்துகிட்டு போயிட்ட, என்னை மன்னிச்சிடுங்க ராணி, ஏதோ ஒரு அவசரத்தில் அங்கேருந்து கிளம்பிட்ட, ஆனால் இப்போது முத்திர மோதிரம் என்கிட்ட இல்லை, இலங்கையில் சேனாதிபதிக்கிட்ட அது இருக்குன்னு சொல்கிறான். சரி சரி, நீ இலங்கைக்கு போனியே, இப்போ நீ வந்துட்ட, ஆனால் உன் கூட போன அருள்மொழிவர்மரை காணுமே, என்னாச்சு, அவரை பற்றி ஏதாவது உனக்கு விஷயம் தெரியுமா? இல்லை, அதை பற்றி மட்டும் என்கிட்ட கேட்காதீங்களே. ஓ, நீ சொல்ல மாட்ட, பரவாயில்ல, இருக்கட்டும். ராணி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் இலங்கை போயிருந்தப்போ அங்கே வாய் பேச முடியாத, காது கேட்காத ஒருத்தவங்களை பார்த்தேன். அவங்க பார்க்கறதுக்கு அப்படியே உங்களை மாதிரியே இருந்தாங்க. என்ன சொல்கிற, இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட சொல்லிட்டாங்க. இன்னொரு முறை அந்த பெண்ணை நீ பார்த்தா என்கிட்ட தான் நீ அழைச்சிட்டு வரணும்னு சொல்கிறாங்க. நான் கண்டிப்பாக செய்கிறேன். சரி, மறுபடியும் கேட்குறேன், அருள்மொழிவர்மர் என்னை மன்னிச்சிடுங்க, என்னால் கண்டிப்பாக சொல்லவே முடியாது. நீ தஞ்சாவூர் கோட்டை நிலவரக்குள்ளே வந்த அப்போ பெரிய பழுவேட்டையர் உன்னை பார்த்தாரு, உன்னை கொல்லணும்னு என்கிட்ட சொன்னார், நான் தான் உயிரோட விட்டுடுங்கன்னு சொன்னேன். அப்புறம் உன்னால் குத்துப்பட்டுன்னு சொல்லி கந்தமாறன் வந்தான், அவனையும் அரண்மனையில் வச்சு நான் பார்த்துக்கிட்டேன். ஆனால் நீ எனக்காக இதை கூட பண்ண மாட்டியான்னு ஒரு விஷ பானத்தையே அவனோட மனசில் அப்படியே விதைக்கிறாங்க. ஆனால் வந்தியத்தேவன் எதுவுமே சொல்லாத ரொம்பவே அமைதியாக இருக்கார். சரி விடு, இதை கூட நீ விட்டுடு, எனக்காக இன்னும் ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணு, சொல்லுங்கன்னு சொல்கிறான் வந்தியத்தேவன். உன்னோட எஜமானர் இருக்காரு ஆதித்ய கரிகாலர், என்னை பார்க்கவே அவர் மறுக்கிறாரு, அவருக்கு நான் பாட்டி முறை வேணும்ப்பா, நீ அவரை என்ன வந்து சந்திக்க சொல்லு, அவரை கடம்பூர் மாளிகைக்கு வர சொல்லு, அங்கே வந்து நான் அவரை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா நந்தினி. சரி, நான் உங்களுக்காக இதை கண்டிப்பாக செய்கிறேன்னு சொல்கிறான். மறுபடியும் கூட்டிகிட்டு வந்த அந்த பல்லக்கிலேயே வந்தியத்தேவனை எடுத்துகிட்டு போய் விட்டுடுறாங்க. ஒரு வழியாக அங்கேருந்து வந்துட்டார். அங்கேருந்து வந்த பிறகு மறுபடியும் தன்னோட பயணத்தை தொடர்ந்து போயிட்டே இருக்காரு. ஒரு வழியாக பழையாறை கோட்டையும் அடைஞ்சிடுறாரு. போகும்போது பழையாறை கோட்டை பக்கத்தில் போகும்போது அங்கே ஒரு பல்லக்கு போயிட்டுருக்கு.
தன்னோட குதிரை மேலே ஏறி நின்று பார்க்குறான் பல்லக்கில் யார் தெரியுறாங்க என்னன்னு. அப்படி இவன் குதிரை மேலேருந்து பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த குதிரையிலேருந்து தவறி கீழே விழுந்துடுறான். அங்கே இருந்தவங்கெல்லாம் இவனை பார்த்து கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. அந்த பல்லக்கில் இருந்தவரும் யாரிடாவ குதிரையிலேருந்து கீழே விழுறானேன்னு சொல்லி அந்த பல்லக்கில் இருந்தவரும் பார்க்குறாரு. அவர் யாருன்னா மதுராந்தக தேவர் தான். ஏன் யாரு அந்த பையனை இங்கே கொஞ்சம் கூட்டிகிட்டு வாங்கன்னு சிரிச்சுக்கிட்டே அங்கே இருந்தவங்களாம் கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. வந்தியத்தேவன் வந்த உடனே மன்னரே உங்களுக்கு என்னோட பணிவான வணக்கங்கள்னு சொல்கிறான். என்னப்பா நீ யாரு எங்கிருந்து வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வந்தியத்தேவனுக்கு இவர் தான் மதுராந்தக தேவர், பல்லக்கில் எப்பவுமே வரவர் இவர் தானே தெரியும், இவருக்காக தான் ஒரு சதி திட்டமே தீட்டியிருக்காங்கன்னு தெரியும். ஆனால் மதுராந்தகனுக்கு இவர் தான் வந்தியத்தேவன் தெரியவே தெரியாது. வந்தியத்தேவன் ஒருத்தன் இருக்கான், அவன் இப்போ ஒட்டனாவும் இருக்கான்னு தெரியும், ஆனால் வந்தியத்தேவனை இவர் பார்த்ததே இல்லை. மன்னரே நான் உங்களை பார்க்க தான் வந்தேன், என்ன பார்க்க வந்தியா, என்னை பற்றி அப்படி என்ன தெரியும், நீ என்ன பார்க்க வந்தேன்னு சொல்கிற. வீரநாராயணபுரத்தில் உங்களை பல்லக்கில் பார்த்தேன், கடம்பூர் மாளிகையில் ஒரு இரவில் நடந்த ஒரு கூட்டத்தில் நீங்கள் பல்லக்கிலிருந்து வந்ததையும் பார்த்தேன், நிலவரைக்குள்ளே இருந்ததையும் நான் பார்த்தேன். இதெல்லாம் கேட்ட உடனே அப்படியே தூக்கி வாரி போடுது மதுராந்தக தேவருக்கு. என்னைவா நம்ம ரகசியமாக பண்ணது எல்லாமே இப்படி வெளிப்படையாக சொல்லிகிட்டே இருக்கானே, யாருப்பா நீ எங்கேருந்து வந்திருக்க? நான் பெரிய ஜோதிடன், எனக்கு உங்களை பற்றி எல்லாமே தெரியும்னு சொல்கிறான். அப்படியாப்பா நீ பெரிய ஜோதிடனா, சரி சரி வா வா உன்னை கோட்டைக்குள்ளே நான் கூட்டிகிட்டு போகிறேன், என்னை பற்றி இன்னும் நிறைய விஷயம் நீ சொல்லணும், நான் அதை கேட்டே ஆகணும்னு சொல்லி கோட்டைக்குள்ளே வந்தியத்தேவனை கூட்டிகிட்டு போகிறாரு. எப்படிடா உள்ளே போகணும்னு நினைக்கிறாரு. அழகாக மதுராந்தகர் மூலமாகவே வந்தியத்தேவன் பழையாறை கோட்டைக்குள்ளே நுழைஞ்சிடுறாரு. மதுராந்தக தேவர் இப்போது எதுக்காக பழையாறை வந்திருக்காங்கன்னா, தன்னுடைய அன்னை செம்பியன் மாதேவி இவரை வர சொல்லி அழைப்பு விடுத்திருக்காங்க. அவங்கள பார்க்கணும் தான் மதுராந்தகர் வந்திருக்காங்க. ஆனால் மதுராந்தகர் வரும்போதே அங்கிருந்து பழுவேட்டையர்கள் உன்னோட அம்மா நிறைய விஷயங்களை சொல்வாங்க, அதெல்லாம் நீ காதிலேயே போடாத, நீ மன்னன் ஆகணுன்றத உன்னோட அன்னைக்கிட்ட உறுதியாக சொல்லிட்டு வரணும்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருக்காங்க. மதுராந்தகர் வந்து தன்னோட அன்னையை சந்திக்க உள்ளே போகிறாரு. வந்தியத்தேவன் அங்கே இருக்க அப்படியே அரண்மனை உள்ள அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போதே அங்கே வைத்தியர் மகன் பிநாயகபாணி இருக்கான். வைத்தியர் மகன் யாருன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா, கோடியக்கரையில் பழுவேட்டையர்கிட்ட போய் வந்தியத்தேவனை பிடிக்கிறதுக்காக உங்களுக்கு நான் உதவி பண்ணுறேன்னு சொன்னான் இல்லையா, அவன் தான் இங்கே இருக்கான். வந்தியத்தேவன் எப்போயாச்சும் வருவான், இவனை ஒற்றன்னு நம்ம காட்டி கொடுத்தே ஆகணும்னு பழையாறைய அரண்மனையிலேயே அங்கேயே தங்கியிருக்கான் அந்த வைத்தியர் மகன். உடனே வந்தியத்தேவனை பார்த்த உடனே ஒற்றன் பிடிபட்டான், ஒற்றன் ஒற்றன்னு இவன் வேகமாக கத்துறான். கத்துன உடனே அங்கே இருந்தவங்க எல்லாம் ஓடி வராங்க. யாருப்பா யாரு யாரை ஒற்றன்னு சொல்கிற, தோ நிற்கிறானே வந்தியத்தேவன், இவன் தான் ஒற்றன், என்னப்பா சொல்கிற, மதுராந்தகர் இவன் ஒரு ஜோதிடன் சொல்லியில் உள்ளே இப்போ தானே கூட்டிகிட்டு வந்தாரு, இவனை போய் ஒற்றன்னு சொல்கிறியே, இல்லை இல்லை அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு, இவன் தான் ஒற்றன்னு சொல்கிறான். அந்த பெரும் கூச்சல் நடந்துட்டுருக்க அந்த இடத்துல வராரு ஆழ்வார்க்கடையான் நம்பி. என்னாச்சு என்ன சத்தம் கேட்டவுடனே இந்த மாதிரி இந்த வைத்தியர் மகன் இவனை ஒற்றன்னு சொல்கிறான், ஆனால் மதுராந்தக தேவர் இவரை ஒரு பெரிய ஜோதிடன் சொல்லி உள்ளே அழைச்சிட்டு வந்தாருன்னு அங்கே இருந்தவங்களாம் சொல்கிறாங்க. ஆமாம் இவன் பெரிய ஜோதிடன் தான் அப்படியே சொல்லிகிட்டே இருக்கும்போதே ஒருத்தன் வந்து உள்ளே அரண்மனைக்குள்ளே வரான். அங்கே ஒருத்தன் வரான், அவன் கையில் ஏதோ ஒரு செய்தி எடுத்துகிட்டு வரான். அவன் அப்படி என்ன செய்தி எடுத்துகிட்டு வரான்னு, நீங்கள் பெரிய ஜோதிடன் தானே, எங்க நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். அப்படியா சொல்கிறீங்க, அருள்மொழிவர்மன் கடலில் மூழ்கி இறந்துட்டாரு, அந்த செய்தி தான் இவன் எடுத்துகிட்டு வரான்னு சொல்கிறான் வந்தியத்தேவன். அங்கே இருந்தவங்க எல்லாம் அப்படியே பதட்டப்படுறாங்க, என்ன இவன் ஜோசிக்காரன் இப்படி சொல்கிறானே நினைக்கிறாங்க. அந்த செய்தியை வாங்கி பார்த்ததோ அது உண்மைன்னு ஆயிடுது. பார்த்தீங்களா நான் உண்மைதான் சொல்கிறேன், நான் பெரிய ஜோதிடன்னு வந்தியத்தேவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அங்கிருந்தவங்களாம் அருள்மொழிவர்மன் கடலில் மூழ்கி இறந்துட்டாங்க, அந்த கலக்கத்தில் அந்த பதட்டத்திலே அப்படியே இருக்காங்க. ஆழ்வார்க்கடியான் குந்தவை உன்னை கூப்பிடுறாங்கன்னு சொல்லி வந்தியத்தேவனை கூப்பிட்டுட்டு கிளம்பிடுறாரு. இப்போ மதுராந்தக தேவரும் செம்பியன் மாதேவியும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. மதுராந்தகரை பார்த்த உடனே சொல்லிக்க முடியாத அப்படி ஒரு சந்தோஷம், தன்னோட மகன்னா அவ்வளோ பிடிக்கும் செம்பியன் மாதேவிக்கு. எப்படி இருக்கு உன்னோட உடல் நலம்லாம் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஆனால் மதுராந்தகர் ரொம்பவே வேண்டா விருப்பமா, ஆ ஏதோ இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன்னு தான் நினைக்கிறேன், சுந்தர சோழர் எப்படிப்பா இருக்காரு, உடல்நிலை இப்போ அவருக்கு பரவாயில்லையா, மனசு முழுக்க கெட்ட எண்ணங்களை வச்சுட்டு இருந்தா எப்படி அன்னை உடல்நிலைலாம் சரியாகும், ஏன்பா இதுக்காக இப்படியெல்லாம் பேசுகிற, நீ அவரப்போ இப்படியெல்லாம் பேசலாமா, ஆமாம் அவர் என்ன அடுத்த மன்னர் ஆக்கணும்னு எவ்வளோ பெரிய சதி பண்ணுறாரு உங்களுக்கு தெரியுமா, சரியான சதிகாரர் அவர்,
அவரா சதி பண்ணுறாரு? நீ தான் யார் யார் பேச்சையோ கேட்டுட்டு இப்படியெல்லாம் நடந்துக்கிற. நான் உன்னை சின்ன வயசுலேருந்து எப்படி வளர்த்தேன்? நீ கொஞ்ச நாள் தான் அந்த பழுவேட்டையர் கூட போய் இருந்த, அதுக்குள்ளேயே இப்படியெல்லாம் மாறிட்டியே. உன்னை சிவபக்தனாக வளர்க்கணும்னு தானே நான் இவ்வளோ ஆசைப்பட்டேன். இப்போ எப்படிப்பா உனக்கு இந்த ஆட்சியிலெல்லாம் ஆசை வந்ததுன்னு ரொம்பவே கவலையோடும் ஒரு மாதிரி விரக்தியோடையும் கேட்குறாங்க செம்பியன் மாதேவி. மதுராந்தக தேவா, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குப்பா. நான் என்னோடய சிறு வயது பெண்ணாக இருக்கும்போதே சிவபக்தியில் ஈடுபட்டிருந்தேன். அப்போது என்னை பார்த்த உங்கள் அப்பா, அவர் பெரிய சிவபக்தராச்சே, இந்த பெண்ணும் சிவபக்தியில் இருக்கா, இவளை திருமணம் பண்ணிக்கிட்டா நம்ம சிவனுக்கு ஒன்றாவே சேவை செய்கிறான்னு அவரை நினச்சி என்னை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவருக்கு திருமணம் ஆகியிருந்தது, மனைவியை இறந்துட்டாங்க, அவருக்கு குழந்தையே கிடையாது. அதன் பிறகு உன்னோட தாத்தா, அதாவது என்னோட மாமனார், உன்னோட அப்பா கிட்ட என்ன சொன்னார்னா, நீ உன்னோட ஆட்சியை செஞ்சுட்டுரு, அதுக்கப்புறம் சுந்தர சோழர் தான் அடுத்து மன்னராக்கணும், சுந்தர சோழரோட வம்சத்தில் அடுத்து பிறக்கிறவங்க எல்லாரும் இந்த நாட்டையே ஆளணும்னு அவர்கிட்ட பேசி சத்தியம் வாங்கிட்டாரு. அதன் பிறகு உன்னோட அப்பா என்கிட்ட என்ன சொன்னார்னா, நாம் நமக்கு பிறக்க போகிற ஒரு குழந்தைய சிவபக்தனாக வளர்க்கலாம், ஏன்னா சுந்தர சோழன் அடுத்துக்கு ஆட்சிக்கு வரப்போகிறான், அவனுடைய அடுத்தடுத்த வம்சத்தில் வரப்போகிறவங்க தான் மன்னர் ஆவாங்க, நம்மளோட குழந்தைய நம்ம ஒரு சிவபக்தராக வளர்க்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம்தான் நாங்கள் உன்னையே பெற்றெடுத்தோம். ஆனால் இப்போ நீ சிவபக்தியிலே இல்லாமல் இப்படியெல்லாம் பண்ணுறே, இது உன்னுடைய அப்பாவோட ஆசை, நான் அதை நிறைவேற்றியே ஆகணும். வேணாப்பா, உனக்கு இந்த ராஜ ஆசையே வேணாம். என்னது, நீயும் ஒரு தாயா, எனக்கே எதிரியாகவும் ஒரு ராட்சசியாகவும் வந்து நிற்கிறேன்னு வெறி பிடிச்ச மாதிரியே கத்துறான். இதை பார்த்த உடனே அவங்க, அது மட்டும் இல்லைப்பா, உனக்கு வாள் வீசி சண்டை போடக்கூட தெரியாது, யாராவது பகைவர்கள் வந்தால் உன்னை நீ எப்படி காப்பாற்றிப்ப, உன்னோட உயிர் போகும்னு தெரிஞ்சே எப்படி நான் உன்னை மன்னராக்குவேன், இதெல்லாம் ஒரு தாயோட பரிதவிப்பு. அம்மா, இதுதான் உங்கள் பிரச்சனையா? என்னை காப்பாற்ற நிறைய சிற்றரசர்கள் இருக்காங்க, சம்புவரையர் இருக்காரு, பழுவேட்டையர் இருக்காரு, இவங்களை தாண்டியெல்லாம் என்னை யாருமே எதுவுமே செய்ய முடியாதுமான்னு சொல்கிறான். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே ஏதோ ஒரு கூச்சல் சத்தம் எல்லாம் கேட்குது. இருங்கம்மா, ஏதோ சத்தம் கேட்குது, நான் கேட்டுட்டு வரேன்னு அங்கேருந்து போகிறாரு மதுராந்தகர். ஆனால் கடைசி வரைக்கும் செம்பியன் மாதேவி சொன்ன எந்த ஒரு விஷயமும் மதுராந்தகரோட காதில் ஏறவே இல்லைன்ற மட்டும் நல்லாவே தெரியுது. ஆழ்வார்க்கடியான் குந்தவையை பார்க்கணும் இங்கேருந்து கூட்டிகிட்டு போனார் இல்லையா? குந்தவை ஒரு அந்த புறத்தில் இருக்க ஒரு படகுல உட்காந்துட்ருக்காங்க. குந்தவையை பார்த்த உடனே மறுபடியும் சந்தோஷம்தான், ஏன்னா அவரோட கனவுலையும் நினவுலையும் அப்படியே வந்து வந்து போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த கடலில் அவர் மூழ்கி இருந்தப்போ கூட குந்தவை தானே இப்படி பண்ணிட்டேன்னு கேட்டாங்க. ஐயோ, நம்மளோட ஆசையெல்லாம் வீணாக போகுமே நினச்சாரு. இப்போ குந்தவையை உயிரோட பார்க்கணுன்ற அந்த சந்தோஷம் அவருக்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது. 40 நாளைக்கு முன்பு தான் தங்களை முதல் முதலாகவே பார்த்தேன், ஆனால் ஏதோ 40,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தது மாதிரியே இருக்கே. என்ன, பார்த்த உடனே ஏதேதோ புலம்புறீங்க? 100 ஜென்மங்களில் 100,000 தடவை தங்களை பார்த்துருக்கேன். மலை அடிவாரத்துலேயும் குன்றின் மேல் உச்சியிலையும் நீர் சுனைகளோட ஓரத்துலேயும் கூட பார்த்துருக்கேனே. அது மட்டுமா, விதவிதமான வர்ண சிறகுகள் உள்ள அழகான கிளிலாம் வலை போட்டு கொண்டு வந்தேன். நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த கிளிலாம் என்னிடம் இருந்து வாங்கி வானத்தில் பறக்க விட்டுட்டீங்க. அதுக்கப்புறம் மீன் பிடிக்க வலையாக இருந்தேன், தூர தூர தேசங்கள்லாம் போய் மீன் பிடிச்சிட்டு வந்தா அந்த தங்க மீன் வெள்ளி மீன்கள் எல்லாத்தையும் நீங்கள் மறுபடியும் தண்ணீர்லேயே விட்டுட்டீங்க. கடலுக்கு சென்று ஆழமாக உள்ளே போய் முத்து எடுத்துகிட்டு வந்தா அந்த முத்துக்களையும் பவளங்களையும் சின்ன சிறுமியருக்கு விளையாட கொடுத்துட்டீங்க. இந்த மாதிரி சொல்லிட்டே போறாரு வந்தியத்தேவன். ஐயோ ஐயா ஐயா, போதும், நிறுத்துங்கள். நீங்க சொல்றது எல்லாம் பார்த்தா உண்மையாவே இதெல்லாம் நடந்தா போலவே எனக்கு இருக்குன்னு குந்தவை வெக்கத்தோட சொல்றாங்க. நீங்க வந்த விஷயம் என்ன, நான் உங்களை எதுக்காக அனுப்பினேன், அதை பத்தி நீங்க பேசவே மாற்றீங்களே. மொழிவர்மருக்காக ஓலை எடுத்துகிட்டு போக சொன்னீங்க, நான் போனேன், அங்கே எவ்வளோ பெரிய விஷயங்களாக நடந்தது தெரியுமான்னு. அருள்மொழிவர்மரை பார்த்ததுலேருந்து, அவரை தன்னோட அப்பா சிறைப்பிடிச்சிட்டு வர்றதுலேருந்து, இப்போது அவர் நாகப்பட்டினத்தில் இருக்க மண்டபத்தில் இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் சொல்கிறாரு வந்தியத்தேவன். இலங்கையில் ஒரு ஊமை ராணியும் பார்த்தேன், அவங்க பார்க்கறதுக்கு அப்படியே நந்தினி போலவே இருந்தாங்கன்னு சொல்கிறான். என்ன, இலங்கையில் ஒரு ஊமை பெண்ணா? என்னோட அப்பா கூட இந்த மாதிரி தானே ஒரு ஊமை பெண்ணை சொல்லியிருந்தாரு, அதுவும் இலங்கையில் அவ இருக்கான்னு. அனைவருக்கும் வணக்கம்.
நம்மோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கதையே புரியும். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க.